ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ். கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கைலாசா ஆர்க்கோட கடைசி வீடியோ தான், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோட பார்த்தீங்கன்னா கைலாசா ஆர்க் கேம் பிளேவை பார்த்தீங்கன்னா முடிக்கிறோம். ஸோ சர்வருமே பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கடுத்து எந்த ஒரு கைலாஸ் சர்வர் வீடியோவும் பார்த்தீங்கன்னா வராது. அதுக்கான ரீசன் போன வீடியோல சொல்லிட்டேன், சர்வர் ரேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏற்றிட்டாங்களா. ஸோ அதனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் ரெண்டு பே பண்ண போகிறது கிடையாது. அதனால் சர்வரும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பிளே பண்ண போகிறத கடைசி கேம் பிளே. ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாஸ் ஃபைட் தான் கம்ப்ளீட் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா இருந்தேன் ஃபஸ்ட் ப்ரைமல் ஃபியர் பாஸ் ஃபைட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எட்டல் மாட் பாஸ் ஃபைட்டில் கம்ப்ளீட் பண்ணல சொல்லிட்டு, பட் ப்ரைமல் ஃபியர் பாஸ் ஃபைட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா சரியாக லேட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எட்டல் மாட் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஓகேங்களா? ஸோ மேபி நம்ம சோலோவில் ப்ரைமல் ஃபியர் முடிச்சதுக்கப்புறம் எட்டல் மாட் கூட ட்ரை பண்ணலாம் தான் இருக்கிறேன், பார்ப்போம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமல் ஃபியரில் இருக்கிற எல்லா பாஸ் ஃபைட்டுமே நம்ம வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதான் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்திருக்கீங்க அப்படின்னா வணக்கம், இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருக்காருன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். பிகாஸ் இவர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்க்கு வரப்போது கிடையாது. மஜா கோபுரம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி போதி புதுசாக ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு போயிட்டுருக்காரு. ஸோ வேரல் ஸ்பீடாக போயிட்டுருக்காருங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கணும் போல, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெக் ஃபோர்ஸ் வில்னு என்னமோ இருக்குது. ஸோ ஓகே, வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கன்று மாதிரி என்னமோ இருந்துச்சு, நோவா கன்னுன்னு சொல்லிட்டு சமையல் எடுத்துட்டேன். அப்புறம் இந்த டைனோஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட வேண்டியதான். ப்ரைமல் ஃபைட் டைனோஸ் கூட தான் நம்ம வந்து ஃபைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரியேட் டிஸ்ட்ராயர் கூட பார்த்தீங்கன்னா சர்வரில் ஃபைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கைநெட் கூட ஃபைட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அது கூட இப்போதைக்கு ஃபைட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் தான். ஸோ மேலே இருக்காங்கல்லவா, ஸோ இவங்க எல்லாத்துக்கூடிய நம்ம வந்து ஒன்றா பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா நான் இப்போதைக்கு இதெல்லாம் கிராஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். உனக்கு என்ன கிரியேட்டர் சொல் தேவைப்படுதா? ஓகே, ஐஸ் டைட்டனப்பெலாம் இருக்காங்க, ஐஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கு ஒரு ஒரு பவர்ஸில் இருப்பாங்க, ஓகேங்களா? எல்லாத்துக்கூடிய நம்ம சண்டை போட்டு கடைசியாக தான் ஒருத்தவங்களை போய் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஆர்ஜென்ட் ட்ரிக்ஸ் ஒரு ட்ரிபியூட் மட்டும் வேணுமா? ஸோ நம்ம ஒரு ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு டைட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கைநெட் இது ரெண்டுத்தோட இதுவும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்மளோட பீகான் ஓவரால் கிரிஃபனை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எட்டர்னல் டைனோ எட்டர்னல் மாடோட டைனோ யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு ப்ரைமல் மாடோட பாஸை கில் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஓகேங்களா, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஒரு நல்ல பிளேஸ் சூஸ் பண்ணி நம்ம சண்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்ருவோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு சண்டை போகிற ஒரு நல்ல பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட்டாக நம்மளோட ஸ்கைநெட் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட்டை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பயபுல வந்துட்டாங்க. ஸோ வந்தோன்னே நம்மளை பறக்கவே விட மாட்டேங்கிறான். ஸோ இங்கே பாருங்க, நம்மளுக்கு கிரிஃபனவே பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் பண்ணிட்டாப்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம அவனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்க, இப்போ தான் நான் வந்து அதுக்குள்ளே பாருங்களேன் எவ்வளோ கம்மி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ 2.7 பில்லியனில் இருக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேங்க. அந்தளவுக்கு நம்ம கிரிஃபன் பார்த்தீங்கன்னா தாறுமாறான பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவே நம்ம சோலோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிச்சிருப்போம். பட் இவனை வந்து வந்த ஒரு 30 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு, ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்கைநெட் பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்கா இந்த ஒரு கிரிஃபனுக்கு. பட் பரவாயில்ல, ஸோ இப்போதைக்கு நம்ம அவனை வந்து போட்டு தள்ளியாச்சு. யாரில் அவன்? ஓகே, இங்கே ஒரே ஒரு இவன் இருக்கான். ஸோ மேக்மா சார் இருக்கான். ஸோ இவனை மட்டும் போட்டு தள்ளிலாம். ஸோ ஃபைனலி முடிச்சுட்டு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. இங்கே பாருங்க, ஒரு முட்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவனோட கிராஃப்டபிள். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சோலோவில் கிடைக்காம போயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க, சண்டை போட்டுட்ருக்கான் இவ்வளோ அவங்க கூட அடிச்சிட்ருக்கான். ஓகே, இப்போதை நம்ம செத்துறக்கூடாது. சாவடிச்சான், ஓகே, நம்ம கிரிஃபன் சாவடிச்சான் நினைக்கிறேங்க. இப்போதைக்கு நம்ம கிரிஃபன் மேலே போய் ஏறிக்க வேண்டியது, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராஃப்டில் மன போகிறது கிடையாது. பிகாஸ் அது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுவேங்க. என் ஹெல்த் என்னங்க ஆச்சு கிரிஃபனுக்கு? ஓ மை காட், அந்தளவுக்கு திருப்பி அடியும் வாங்கியிருக்கான் போலையே. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிருக்காங்க. ஓ மை காட், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 370 மில்லியனில் வெறும் 3 மில்லியனில் வந்துட்டுருக்குதுங்க. சாரி, 30 மில்லியனில் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கைநெட் தாறுமாறாக டேமேஜ் பண்ணி விட்டுருக்கேன். நான் கவனிக்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தீங்கன்னா கவனிக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு கிராஃப்டபிள் கொஞ்சம் கீழே கிடக்கும். ஸோ நம்ம போன வீடியோலே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் சோலோவில் ஃபைட் பண்ணும்போது. ஸோ அந்த டைனோ கிராஃப்ட் பண்ணலாம், டெக் டைனோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வர, ஓகேங்களா? இங்கே பாருங்க, இது வந்து குட்ஸ்லோடது, டெக் குட்ஸில் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ண முடியும். பட் இது நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு பாஸ் வெயிட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் சர்வர் இருந்தால் கூட இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம சோலோவில் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இப்போதைக்கு சும்மா இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியது. இல்லை, இன்னொரு ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த எலக்ட்ரிக் கொலாசல் ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம வந்து பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டேன். பயபில் வந்துட்டப்பில் நம்மளோட ஃபஸ்ட்டு கொலாசல் ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ பார்க்கவே டைட்டன்ஸ் இருக்காங்களா? டைட்டன்ஸ் தான். ஸோ உங்களை எழுத்த பாருங்க, இஸ் 5.9 பில்லியன். சோலோலி இதே மாதிரி இருக்கும், என்ன பறக்க முடிய மாட்டேங்குது. ஐயோ, அடிச்சு நாக் பண்ணிட்டான் போலயே. ஸோ ஓகே, இவனெல்லாம் எப்படி நான் சோலோவில் முடிக்க போகிறேனே தெரியல. கண்டிப்பாக இவனுக்குள்ளே ஃபைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய பவர்ஃபுல் டைனோஸ் தேவைப்படும். ஸோ அப்போ தான் இவனுங்களாம் முடிக்க முடியும், ஓகேங்களா? இங்கே பாருங்க, நம்மளோட இவன் பீக்கான ஓவர்லாடி தணறான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான், ஓகேங்களா? இன்னும் சாகலை, அந்த பக்கம் போயிட்டு இருக்கான் நினைக்கிறாங்க. பாருங்க, எனக்கு கண்டினியூஸ் டேமேஜ் எந்த அளவுக்கு விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடிக்க முடியல,
ஒரு மாதிரி அந்த எலக்ட்ரிக் டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணி விட்டான் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே என்னை வந்து கொத்த கொத்த கொதன்னு அடிச்சிட்ருக்குது, என்ன ஸ்டன் பண்ண மாதிரி. அதனால் என்ன அடிக்கவே இல்லை, போன் டேமேஜ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சுத்தமாக எனக்கு போனே பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உடச்சு ஸ்டெமினா தரமாக கம்மியாகிட்டு இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓகேங்களா. சோலோ நம்ம பார்த்து தான் போனோம், இங்கே வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதாக என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போதைக்கு பறந்துட்டேன், இப்போதைக்கு நம்ம தூரத்துலேருந்தே ஒரே செகண்டாக பறந்துடலான்னு பார்த்து அதுக்குள்ளே அடிச்சு போட்டாங்க, வேறு வழி இல்லை. ஏழே கிரிஃபனே என்னங்க மண்டை கொண்டு போய் எதுக்குள்ளே விட்டுட்டுருக்கிறான், போச்சு ஸ்டெமினா முடிஞ்சிடுச்சு, ஸ்டெமினா முடிஞ்சிடுச்சு, ஸ்டெமினா ஏற்றுறதுக்கு எதுவுமே கொண்டு வரல. அப்போ கண்டிப்பாக உங்களை ஃபைட் பண்ணுவீங்களேன், ஸ்டெமினா ஏற்றுறதுக்கு வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வைங்களேன். ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும் நம்ம டைனோஸ்க்கு, அப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குனு ஸ்டெமினாலே ஏற்ற முடியும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான். இங்கே பாருங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொத கொத கொதன் அடிச்சிட்ருக்கேன். பட் ஹெல்த் அந்தளவுக்கு கம்மியாகலை, பிகாஸ் எனக்கு ஒரு 370 மில்லியன் போட்டுச்சிருக்கேன். பட் சோலோவில் இந்த மாதிரிலாம் அடி தாங்க வாங்கலன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்களாம் ஈஸியாக முடிஞ்சிருவாங்க, இப்படி பண்ண போகிறேன் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போதைக்கே ஓகேங்க, எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம எந்திரிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் அந்த கொலாசில் பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு 3.8 பில்லியன் தான் இருக்குது, ஆனால் என்னால் நடக்கவே முடியல, பறக்க முடியல, நடக்க முடியல, எலும்பு போட்டுருந்துச்சு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் போன் டேமேஜ் ஆகிருக்கிறது. ஸோ கொஞ்சம் பறந்தால் கூட மேலேருந்து பாம்பு போகலான்னு பார்க்குறேன், ஆனால் அது கூட விட மாட்டேங்கிறேன். அங்கே பாரு ஏதோ பவர் போட போகிறோம் முடியே, இலையே வேணாடா துப்பிடாதா, ஒரே செகண்டாக ஓடிடண்டா, இன்னொரு 10 செகண்ட் ஓடிலாம் பறக்க கூட முடியல, ஸ்டெமினா கம்மியாக இருக்கா. ஓகே கைஸ், ஃபைனலி அவன் அந்த பக்கம் போயிட்டான், நம்மளுக்கு நல்லதாக போச்சு. ஸோ கொஞ்சம் இங்கே ஸ்டெமினா ஏற்றிட்டு போன் டேமேஜெலாம் சரியாக, அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போல ஓகேங்களா. இல்லை அப்படின்னா அவ்வளோதான் நம்மளை சம்மம் பண்ணி விட்ருவாங்க. ஸோ கைஸ் வீக்கான ஓவர்லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினாவே ஏற மாட்டேங்குது. ஸோ என்ன பிரச்சனையே தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு சில்வர் நைட் யூஸ் பண்ணி சண்டை போகலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவனை வச்சே போடலாம் தான், பட் அவனுக்கு ஸ்டெமினா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இவனை வச்சு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணலாம் ஓகேங்களா. இவனுக்கும் சேம் அதே பவர் தான், என்ன கொஞ்சம் டேமேஜ் கம்மியாக பண்ணுவான், அவன் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்பான். பட் பரவாயில்ல, இவனை வச்சு ஓரளவுக்கு நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறோம் ஓகேங்களா. அவன்ட்டு வந்து அடிபட்டு வாங்கிருக்கூடாது அந்த கொலாசல்ட்டு இருந்துச்சு, மற்றபடி அவனை ஈஸியாகவே முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு இந்த பைபிள் அடிச்சு போடலாம் ஓகேவா, வெறும் 2 லட்சம் தான் கம்மி பண்ணுது. ஸோ சரி ஓகே பார்த்துக்கலாம், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனை தான் அடிக்க போகிறோம். அந்த பவரை போட்டுவிட்டாச்சு. ஸோ ஒரே செகண்டாக அவன் அழகாக முடிச்சிடலாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா, அடி அடினு அடிச்சு ஓப்பன் ஆகிங்களா. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா முடிச்சலாம். இன்னொரு 3.3 பில்லியன் தான் அவன் எழுத்துருக்கு. ஸோ இந்த கண்டினியூஸ் அட்டாக் தான் பங்கமாக இருக்கும், அதை பற்றி நான் வேறங்கி வீசிட்டேன். சரி ஓகே, மறுபடியும் அடுத்த டைம் வந்ததுக்கப்புறம் தூக்கி அவன் மண்டை மேலே தூக்கி போட்டலாம் ஓகேங்களா. கரெக்டாக இங்கேருந்து ஸோ இந்த ஒரு பவரை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக மேலே போட்டுச்சு அப்படின்னா பங்கமாக அவனுக்கு வந்து கம்மியாக ஹெல்த்து. அங்கே பாருங்க 58 மில்லியனாக கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு 2.7 பில்லியன் அவன் பாட்டு கீழே இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு மேலே இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கலாம் ஓகேங்களா. அவன் சமன் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி அடிச்சிக்கலாம், சமன் பண்ணிட்டா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ ஓகே இன்னொரு ஓகே ஃபைனலி முடிய போகிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரிக் கொலாசில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பவம் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஃபைனலி அவன் வந்து போட்டுதலியாச்சு. ஸோ வேறு லெவல் ஏழையே ஒரே செய்கிறா இந்த கும்பலாக வரானுங்க பார்த்தீங்களா, இவனுக்கு தான் கடுப்பு, திருப்பி நம்மளால் அடிக்க முடியல. ஸோ ஸ்டன் பண்ண மாதிரி ஆயிடுது. ஸோ அவனுக்கு அடிச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிடுறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் இருக்கணும் ஓகேங்களா. நான் பெருசாக டேமேஜ் பண்ணல அவனுங்க, ஓரளவுக்கு மீடியமாக பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கல ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி நான் அடிச்சு போட்டேன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவன் முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு கிரிஃபன் இருக்கா அவனையும் முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு கொலாசல் ஃபைட் அண்ட் ஸ்கைநெட் ஃபைட் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ இப்போதைக்கு நான் முடிச்சது எலக்ட்ரிக் கொலாசல். இதுக்கப்புறம் மிச்சம் இன்னொரு 4 டைப் கொலாசல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஃபைட் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி பாஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கேஸ் இப்போதைக்கு வீட்டுக்கு போயிட்டு மற்ற இருக்கிற 2 கொலாசல் டைட்டனையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்மளுக்கு ஒரு 2 கிரியேட்டர் சோல் மட்டும் தேவைப்படுது. ஸோ 2 கிரியேட்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு பண்ணாங்களா, ஸோ நம்மளால் 2 கொலாசில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அது கூட நம்ம வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போதைக்கு 2 கிரியேட்டரையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்க இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு ஒரு கிரியேட்டரை பார்த்தீங்கன்னா முடித்து விட்டோம். ஸோ அடுத்து இன்னொரு கிரியேட்டர் இருக்கா ப்ளஸ் அவரையும் போய் அழகாக பார்த்தீங்கன்னா அப்படி தெளிய வேண்டியது ஓகேங்களா. ஏன் அவன் என் மேலே ஆக்ரோ ஆகலன்னு தெரியல, ஒரு நானும் பறந்துட்டு இருக்க ரீசனால் பார்த்தீங்கன்னா ஆக்ரோ ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அட்டக்கை போட்டு அந்த பைபிளை முடிச்சிடல நம்ம. ஸோ ஃபைனலி 2 கிரியேட்டரையும் நான் வந்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாத கேஸ் ஓகேங்களா, நம்ம இவங்களாம் வளர்க்க போகிறதே கிடையாது. ஆல்ரெடி எடுத்து வச்சிக்கவே ஒன்றும் பெருசாக வளர்க்காம இருக்கேன். ஸோ அதான் சோலோவில் காமிச்சிட்டு அதனால் சிறுவரில் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ ஓகே கேஸ் இப்போதைக்கு வீட்டுக்கு போயிட்டு அந்த 2 கொலாசலையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வருவோம். இன்னொரு 5 கொலாசல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிப்போம். ஸோ கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் காஸ்டிக் கொலாசல் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண வந்துட்டேன். இப்போதைக்கு 2 பேத்தையுமே சமன் பண்ணி நம்ம வந்து அடிக்க ஆரம்பிச்சு வேண்டியதான். ஸோ ஓகே வந்துட்டான் 5 பில்லியனுங்க. ஸோ இப்போதைக்கு எப்படியாவது தூரத்துலேருந்து அடிச்சலாம் ஓகேங்களா. ஏங்க இவனுமே சம்மன் பண்ணுறாங்க, அதே டைம் நம்மளை வந்து பறக்கூடாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டன் பண்ணி விட்டுறான். ஸோ அது ஒரு பெரிய கடுப்பான விஷயமா இருக்குது. சோலோவில் இதெல்லாம் எப்படி நான் வந்து சமாளிக்க போகிறேனே தெரியல. ஸோ பார்ப்போம் ஓகேங்களா. இல்லையே ஒரே செகண்ட் ஏதோ பவரை போட்டாங்க அவன் பாட்டுக்கு. ஓ மை காட் காஸ்டிக் கொலாசிலே ஒரே செகண்ட்ரா நம்மளை ஸ்னோ பாய்ஸ்னு இது எடுத்துறாங்க, டோப்பர் ஏற்றுறாங்களா இல்லை இல்லை நம்மளை டோப்பர் ஏற்றலேன்னு நினைக்கிறேன். ஆனால் பங்கமாக அடிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொலாசஸ்கிட்ட போகலாம் நம்ம ஓகேங்களா. பாடிக்கு எங்கே போயிட்டுருக்கா பாருங்கள. ஓகே இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிட்டு பரப்போமா ஓகே. இதே வச்சு அடிக்க ஆரம்பிச்சு வேண்டியதான் வாங்க அப்படி டப்பு அடிப்போம் ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனலி அடிச்சுட்டுக்கிறேன். ஆல்மோஸ்ட் பாதி கம்மி பண்ணுறேன் இவனை
ஈஸியாக முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டிக் கொலாசஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோதான் சமம் பண்ணி வச்சுக்க, அவனையும் சாவடிச்சிட்டோம் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ ஓகே ஓகே, ஏதாவது கிடச்சிருக்கா, எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களா டேம் பண்ண முடியாது நினைக்கிறவங்களால. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படியே கையோடு நம்ம வந்து இந்த ஒரு ஃபயர் கொலாசல் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட வேண்டியதாக வைக்கிங்களா. ஐயோ, ஸ்டெமினா மட்டும் கொஞ்சம் ஏற்றிட்டு வந்துருக்கலாமோ வச்சு. ஓகே பரவாயில்ல, வாங்க இவன் என்ன சம்பவம் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ இவனும் பார்க்க பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கிறான். ஸோ இப்போதைக்கு ஏழை ஒரே சென்றா கடிச்சு வச்சுறாரா, ஓகே இப்போதைக்கு நான் பாடு கடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனும் சம்மன் பண்ணுறாங்க ஃபயர் டைப் டைனோசலமே. அப்போ ஒரு ஒரு கொலாசலுமே பார்த்தீங்க இப்போ நான் நம்மளுக்கு அவங்களோட டைப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணி விட்றாங்க. ஸோ அது கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டன் பண்ணி விட்டுறாங்க பறக்கூடாமல், அது ஒரு கடுப்பான விஷயம் தான். ஓகேங்களா, சோலோவில் இதெல்லாம் சமாளித்து தான் நம்ம சண்டை போட்டாகணும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃபைன்லி இந்த ஒரு ஃபயர் கொலாசஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுதலை போகிறேன். ஸோ ஓகே முடிச்சிட்டனா எஸ் ஃபைன்லி பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுருக்கீங்களா. ஸோ ஓகே, ஏதோ ஒரு அட்டாக் விழுந்துட்டுருக்கு, இந்த ஃபயர் டைப் என்ன தான் அடிச்சிட்டு நினைக்கிறதான் கண்ணீர் அட்டாக் போட்டுருக்குது. ஆனால் பரவாயில்ல கைஸ், என்னது ஏதோ அன்லாக் ஆயிருக்குது. ஓகே நம்ம ஃபயர் டைப் கொலாசில் பிடிச்சனால பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளுக்கு அன்லாக் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் தான், ஓகேங்களா. ஸோ கேஸ் ஃபைன்லி இப்போதைக்கு நம்ம போய்ட்டு இன்னொரு கொலாசல் கூட சண்டை போட வேண்டியது இருக்குது. அது கூட சண்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இதுக்கு அடுத்து ஐஸ் மூலம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போது இன்னொரு ரெண்டு கிரியேட்டர் சோல் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு கிரியேட்டர் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போடக்காக வந்திருக்கேன். ஸோ செருவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மஜோகோ ப்ரோவே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு போயிட்டு வர ஓகேங்களா. நான் ஈஸியாக கிராஃப்ட் பண்ணிக்க முடியுது, டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண வந்து சண்டை போட்டுருக்கிறேன். இதுவே சோலோலாம் அதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா. பட் பரவாயில்ல, செருவரில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியான விஷயமா இருக்குது. என்னங்க பண்ணுறாங்க, கடிக்க வரானா? ஓ மை காட், பவரை போட்டாங்க ஈஸ், பவரை போட்டாங்க ஈஸ். இவ்வளோ நேரம் பவர் போடாமல் இருந்தால் இன்றைக்கி என்னாச்சு இந்த இதில் பவரை போட்டு நம்மளை ஸ்டன் பண்ணி விட்டான். இதிலே ஒரே செகண்டா இதிலேயே பறக்க விடுங்கடா போச்சு, ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து மாட்டிட்டு போலியே, எல்லாம் பாம்பு போட்டு தாக்குறாங்களே. என்னமோ வந்து அடிச்சிட்ருக்குது என்ன, வேறு என்னது தரிக்குது. இதே ஒரே செகண்ட்ரை நான் பறக்க விடுங்கடா பறக்க விடுங்கடா, ஃபுல்லாக ஸ்டன் பண்ணிட்டாங்க, பறக்க விட மாட்டேங்கிறாங்க. இருக்க என்னங்க இவன் இந்த அடி அடிச்சிட்ருக்கா, ரெண்டு பேர் சம்பவம் பண்ணுறாங்க என்ன? ஓ வை காட், மாட்டிக்கிட்டேன் போலி அப்பாடா. பரவாயில்ல கேஸ், அவனுங்களே அடிச்சு நம்மளை பறக்க விட்டாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கே போகலாம் ஓகேங்களா. நான் எக்ஸ்பெக்டே பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஸோ எப்பயும் போல் அவங்களை சாதாரணமாக நினச்சி போட்டு தெரியல தான் பார்த்தேன். அவங்களை விட்டு கொஞ்சம் கீழே இருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ பவரை போட்டு நம்மளை ஸ்டன் பண்ணி விட்டாங்க. இந்த ஒரு தப்பை மட்டும் நம்ம எப்பயும் பண்ணிடவே கூடாது, பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை இந்த மாதிரி தான் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சண்டை மறுபடியும் இப்போதைக்கு ஆரம்பிச்சு விட்டலாம்னு நினைக்கிறேன். இவன் வேறு பறக்க மாட்டேங்கிறானே, பரடா மண்டையா. ஸோ சார் இருங்க இசை, இவனை மறுபடியும் பார்த்தீங்கன்னா கன்ல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஓகே இறங்கிறனாலே பறக்கிறான். ஸோ வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சண்டை ஆரம்பிப்போம். ஸோ எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே, இந்த பக்கம் தானே. ஓகே இங்கே தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ பார்த்துட்டேன். ஸோ இப்போதைக்கு அவனுங்க மேலேருந்தே பார்த்தீங்கன்னா அழகாக அவனுங்களை வந்து போட்டு தெளிய வேண்டியதான் ஓகேங்களா. ஸோ ஓகே இல்லை இவனுங்க வேறு சம்மன் பண்ணி விட்டாங்களே, இன்றைக்கி என்னென்னு தெரியல திடீர்னு திருப்பியில் அடிக்கிறாங்க. எப்படி திருப்பி அடிக்க மாட்டாங்க, நான் மேலே வந்துடுச்சாச்சு. ஓகே ஃபைனலி ஒருத்தர் முடிச்சாச்சு, இன்னும் ஒருத்தன் தான். ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா ஃபைன்லி முடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ யாருங்க அது, ஏ ஒரு கிரிஃபன் இருக்குதுங்க. ஓமேகா, நம்மளோட டேமபிள் கிரிஃபன் தாங்க ஐஸ். இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியலையே, வைல்டில் ஒன்று இருக்குது. நான் கூட வைல்டுன்னு நினச்சேன், பட் நம்மளோட கிரிஃபன் தான் அது. ஸோ டேம் பண்ண கிரிஃபன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு ஓகேங்களா. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ அதை நான் இப்போதைக்கு சோல்கண்டை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டேன். ஸோ வாங்க இப்போதைக்கு நம்ம நேராக கிளம்பி பேஸுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான சோல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு அடுத்த டைட்டனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஐஸ் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஓகேங்களா. ஸோ ஐஸ் கொலாசல் கூட தான் சண்டை போட போகிறோம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா சமன் பண்ணிட்டேன். ஸோ கொலாசஸ் வந்துட்டாங்க ஃபைனலி. எப்படி இருக்கான் பாருங்களேன், பங்கமாக இருக்கல்ல. இவங்களாம் டேம் பண்ண முடியுமேன்னு தெரியல. ஸோ டேம் பண்ண முடிஞ்சுனவங்களாம் தரமாக இருக்கிறவங்களே சம்பவம் பண்ணலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு இவனும் பார்த்தீங்கன்னா வந்தோடனே சம்மன் பண்ண ஆரம்பிச்சு. நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டான போன ரீசனால் பார்த்தீங்கன்னா அவனால் என்னை கீழே தள்ள முடியும் நினைக்கிறான். ஆஹா ஏக, இவனு என்னை உரைய வச்சுட்டாங்க ஐஸில் இவனுங்க. ஆமாங்க, விடுவாங்களே. ஓகே இவன் அடித்தா விட்டுட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, பயங்கரமாக அட்டாக் விழுந்துட்டு எனக்கும் திருப்பி. இதெல்லாம் எப்படி சோலோவில் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு நினச்சாலே கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே ஏதோ இந்த ஒரு கிரிஃபன் வச்சு அடிச்சிட்ருக்கிறேன். இதுவே சோலோ பக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. ஸோ அந்த இன்ஃபர்னல் ஸ்கெல்டனைஸ் ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு தான் சம்பவம் பண்ணி ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பெரிய ஆர்மியை மேக் பண்ணுறதுக்கப்புறம் கூட இவனுக்குள்ள சண்டை போடல ஓகேங்களா. ஆனால் பங்கமாக இருக்காங்க. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனை போடுதல போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவனையுமே டிஃபீட் செய்து விட்டோம் ஓகேங்களா. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா கொலாசஸையும் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் டார்க் கொலாசஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபைட்டுமே இருக்குது. ஸோ இவனோட சோலுமே எனக்கு வந்து தேவைப்படுது ஓகேங்களா. நோவா தி டிஸ்ட்ராயர் இவனையுமே இப்போதைக்கு நம்ம அசால்ட்டாக கில் பண்ணிட்டு ஸ்டக்குன்னு பார்த்தீங்கன்னா சோலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ ஓகே ஃபைன்லி முடிச்சாச்சு ஓகேங்களா ஈஸியாகவே. ஸோ ஓகே ஃபைன்லி எனக்கு தெரிஞ்சு பங்கமாட்டாக வந்துட்டுருக்கிறது நம்ம கொஞ்சம் எழுப்பிக்கலாம். இப்போதைக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைட் எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ அந்த கொலாசல் ஃபைட் எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொலாசல் இருக்குது, டார்க் கொலாசலோ என்னமோ இருக்குது. பட் அது பண்ணலாமா இல்லை இன்னொரு ஃபைட் பண்ணலாமா யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம பண்ண இப்போ டோக்கன்லாம் கிடச்சி பார்த்தீங்களா, இது எல்லாமே
வச்சு ஒரே ஒரு பெரிய ஃபைட் தான் பண்ண முடியும். பார்த்து ரெண்டு பெரிய ஃபைட் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா, கடைசி பாஸ் ஃபைட்டு. ஸோ உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கே வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எடுத்து டோக்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சு வச்சுக்கிங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளுக்கு இன்னொரு நோவாத ரிசைட் பார்த்தீங்கன்னா தேவைப்படுறான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு டைட்டன்ஸ் கொலாசல் ஃபைட்லேயே முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அது பைக்கான் அப்படின்னு சொல்லி கொலாசல் இருக்குது, அவங்க கூட ஃபைட் பண்ணோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைட் வந்து பண்ண வேண்டியது ஓகேங்களா. ஸோ இன்னும் கிராஃப்ட் பண்ண முடியுமா, எஸ் கிராஃப்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு தேவையான டோக்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி இப்போதைக்கு கிராஃப்ட் பண்ணி விட்டுலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இவங்க கூட ஃபைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு அடுத்து நோவான்னு ஒருத்தர் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ இது இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ வந்து நோவா ரிவெஞ்சர்னு சொல்லிட்டு, ஸோ ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனை கூட கிராஃப்ட் பண்ணலாம் போலியே இருங்க, இன்னும் கேட்குதா. ஆமாம் கைஸ், இவனை கூட கிராஃப்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஐஸ் கொலாசல் மட்டும் இன்னொன்று கேட்குது. சரி ஓகே, பேசாமல் ரெண்டு ஃபைட்டுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, நான் கூட ஒன்றே ஒன்று பண்ணாலே போதும் நினைக்கிறேன். அப்போ ரெண்டு மெயின் பாஸ் ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கே பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். அதாவது ப்ரைமல் ஃபியரில் இருக்கிற எல்லா பாஸ் ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கே முடிச்சிடலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போதைக்கு கிராஃப்ட் பண்ண வேண்டியதெல்லாம் டப்பு டப்பு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த மெயின் பாஸ் ஃபைனலி பைக்கான் ரிவெஞ்சர் பாஸும் கிடச்சிருச்சு. ஸோ ஓகே வாங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சண்டை ஆரம்பிக்க போகலாம். ஸோ இவன் இப்போதைக்கு எவால்வ் பண்ணேன் ஆல்ரெடி, நம்ம சொல்லாலையும் பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய இல்லை. சரி ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம வந்து ஃபைட் ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்னொரு ஐஸ் கொலாசல் கூட சண்டை போட வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைட்டை முடிச்சு விட்டுலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணிலாம் நினைக்கிறேன். ஸோ அந்த பைக்கான் ரிவெஞ்சர் அந்த ஃபைனல் பாஸ் ஃபைட் இந்த கொலாசல்லே பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் அவன் தான். ஸோ அவன் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம சண்டை போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்போது இவனை நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சீக்கிரமாக இவன் வந்து டக்கு முடிச்சு விட்டுலாம். சரி, இல்லைன்னா நம்மளை வந்து அடிக்க ஆரம்பிச்சுடுவான்னு நினைக்கிறேன். ஆடாடா, நம்மளை பறக்கூட மாட்டேங்கிறாங்க, இதான் கொஞ்சம் கருப்பான விஷயம். சிறுவை ஏறுங்க பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊதி தள்ளிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி சாகடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சாவடிச்சோம் அப்படின்னா ஸோ ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அந்த கடைசி இன்னொரு நோவான ஒருத்தர் தான் பார்த்தீங்களா. ஸோ அவனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃபைனலி முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வேகமாக போய்ட்டு கிராஃப்ட் பண்ணிட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வரலாம். ஃபஸ்ட் அவன் ஃபைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பைக்கான் ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம் ஓகே. இப்போதைக்கு இந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போட்டு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ எல்லாமே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு கிராஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தெரியல பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ்க்கு போயிட்டு சம்மன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது. இங்கேயே பேச சம்மன் பண்ணி விட்லாமா, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பானு வேறு தெரியல. சரி ஓகே வாங்க, இப்போ டப்புன்னு பார்த்தீங்கன்னா சமன் பண்ணி விட்லாம். ஸோ கன்சியூமே பயபலே பார்த்தீங்கன்னா சமன் பண்ணிட்டேன், பயன் வந்துட்டாங்க. எவ்வளோ ஹெல்த் இருக்குது, ஏக வந்தோடனே பறக்கூட மாட்டேங்கிறாங்க. 8 பில்லியனா, ஓ மை காட், ஏக 8 பில்லியனுங்க அவனுக்கு ஹெல்த்து. தரம் தரமாக இருக்கானே. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அங்கே பாருங்க, என்ன பறக்கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா பறக்கவே முடியல. ஆனால் பையனும் பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்கான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னது, ஏதோ ஏதோ அட்டாக் போட்டிருக்கிறான். எனக்கு தரமாக பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவனை முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, பார்த்துக்கலாம் என்னன்னாலும். ஸோ ஓகே, எங்கடா இருக்கிற அவன் ஓடி இருந்தாங்க அந்த பக்கம். ஸோ அவனுக்கும் அடி விழுந்துட்டுருக்குது, 8 லட்சமாக கம்மியாகிட்டுருக்குது. ஸோ இப்போதைக்கு அவனுக்கு வந்து 7.5 பில்லியன் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கீங்களா. வேறு எம்எல் நடக்கிறானா இல்லை என்ன பண்ணுறானே தெரில. பட் எனக்குமே பார்த்தீங்கன்னா சரியான கண்டினியூ சட்டுக்கு விழுந்துட்டுருக்குது. ஸோ எனக்கு விழுகிறது பார்த்தீங்கன்னா அது 1255 தான் விழுகுது. பட் அவனுக்கு வந்து 100,000,000 விழுகுது. அப்பயுமே அவனுக்கு அந்த ஹெல்த் கம்மியாகிற மாதிரி தெரில கீஸ். அங்கே பாருங்களேன், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6.2 பில்லியன் வந்துட்டான். பரவாயில்ல, முடிச்சலாம் நினைக்கிறேன். ஓகே ஓகே, இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்கலாம் ஓகேங்களா. 9 பில்லியனா கம்மி பண்ணிட்டுருக்குங்க, பரவாயில்லைங்க. ஆனால் இது இங்கே யோசிக்கல, இங்கேயே இவ்வளோ பெரிய அட்டாக் போயிட்டுருக்குது. சோலோவில் நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல் டைனாவே இல்லை. இப்படி இவனை நம்மளால் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியும் நினைக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் அடிக்க போது நினைக்கிறேன். என்ன பண்ணிகிட்ருக்கானே தெரியல, மேலே டான்ஸ் ஆடிட்டுருக்கானா, ஏதோ பவர்ஸ் போட்டிருக்கானா. கண்டிப்பாக இவன் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் ஓகேங்களா. ஸோ தரமான ஆள், ஸோ நோவாத ரிவெஞ்சர். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அடிக்கலாம்னு பார்க்குறேன். ஸோ ஏறு நடக்கவே விட மாட்டேங்கிறான், பறக்க விட மாட்டேங்கிறான். ஸோ சேட் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தான், பாதி கம்மி பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு 3.5 பில்லியன் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ டக்கு நடிச்சு ஓப்பன் ஆவீங்களேன், இந்த பைப்லேயே நம்ம வந்து போட்டு தள்ளிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி ஃபைனல் பாஸையும் நம்ம வந்து முடிச்சிருவோம். நோவா ரிவெஞ்ச் ஓகேங்களா. ஸோ நோவா அதை ரிவெஞ்சர்னு சொல்லலாம், இல்லை நோவா ரிவெஞ்சருமே பார்த்தீங்கன்னா பேரை சொல்லலாம். ஸோ இங்கே பாரு தெரியுதா நான் இங்கே சண்டை போட்டுட்ருக்கிறது. ஸோ ஓகே, 2 இன்னொன்று பவர் போடுறேன்னு நினைக்கிறேன். அந்த இன்ஃபர்னல் ட்ரக்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு பவர் வரும் பார்த்தீங்கன்னா பாம் மாதிரி, அதே பவர் தான் அவன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த பக்குக்குள்ள இருக்கிறனால தெரியாது, அதாவது அந்த பவருக்குள்ள இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த நோவா ரிவெஞ்சர் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா
இன்னும் மில்லியன் தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பயவிலே சாவடிக்க போகிற ஓகேங்களா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எனாஃப் ஆஃப் திஸ் எனாஃப் ஆஃப் திஸ்ன்னு சொல்லி வந்துருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நோவாத ரிவெஞ்சை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளி விட்டோம். என்னங்க ஹெல்த் அதிகமாகிட்டுருக்குது, ஏகனால் நடக்க முடியல, ஹெல்த் அதிகமாகிட்டுருக்குதுங்க, இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காம்பளியே. ஆஹா ஏக மறுபடியும் வந்துட்டாங்க, ஆட மண்டையா இவன் பாருங்க, நோவா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆமா, இன்னும் பவர்ஃபுல்லாக வந்திருக்கான். இந்த டைம் அவனுக்கு 3 லட்சம் தான் போகுது. ஓவைகா போன டைம் ஆச்சு 9 லட்சம் கம்மி பண்ணுச்சு, இந்த டைம் அவனுக்கு டேமேஜ் விழுகிறதே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தாங்க விழுகுது. ஸோ சேட் மூமெண்ட், என்னங்க அவன் இப்படி இருக்கான். ஆஹா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஏதாவது தெரியுதா, எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, நான் பாட்டுக்கு பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் தரமாக இருக்காங்க, எப்படிங்க மறுபடியும் வந்தான். ஓவைகா சரி ஓகே, அப்போ இவனை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் நம்ம வந்து சோலோவில் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் கொன்னாலுமே அதுக்கப்புறம் காடாக மாதிரி, காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாதிரி மறுபடியும் நம்ம கூட சண்டை போட ஆரம்பிக்கலாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக சோலோவில் நம்ம இந்த மாதிரி கொண்டு போனால் கூட நம்மகிட்ட இருக்க எல்லா டைனோஸையும் பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பாங்க. ஸோ சார் இங்கே பாருங்களேன் சுரேகி பரவாயில்ல, ஆனால் பொறுமையாக தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவடிக்கிற எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு டேமேஜ் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1200 பண்ணானா ஒரு 2400 பண்ணுறா ஓகேங்களா. ஸோ நான் பண்ணுற டேமேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு, 3 லட்சம் தான் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன், பட் பரவாயில்ல அடிப்போம் ஓகேங்களா. ஸோ இது என்ன ஒரு ஃபன்னான விஷயம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற கிரிஃபன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மில்லியன் 90 மில்லியன்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணும். ஸோ அவ்வளோ டேமேஜ் பண்ணுற கிரிஃபனே பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் பண்ணுது. நான் சோலோவில் யூஸ் பண்ணுற டைனோஸ்லாம் பார்த்தி அப்படின்னா வெறும் 10 மில்லியன் 20 மில்லியன் தான் கம்மி பண்ணும். அதெல்லாம் எவ்வளோ கம்மி பண்ண நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது கீஸ், இப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறேனே தெரியல. சரி ஓகே பார்த்துக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்க வேண்டியதான், அவன் பங்கமாக டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கான், நானும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 8.1 பில்லியன்லேருந்து பார்த்தீங்கன்னா 7.6 பில்லியனுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கு ஓகேங்களா. இந்த ஒரு ஃபைட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு கூட கொஞ்சம் ஈஸியாக முடித்த மாதிரி ஃபீல் ஆச்சு, பட் இவனை முடிக்கிறது கண்டிப்பாக ரொம்ப லேட்டாக போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படியே ஓகேங்களா. ஸோ இங்கே வரைக்கும் 3 லட்சம் 3 லட்சமாக போயிட்டுருக்குது, இந்த அட்டாக் யூஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்திரிகளுக்கு வந்து கண்ணி பண்ணுற ஓகேங்களா. எதுவும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது, அவனும் அடிக்க போகிறேன் நானும் அடிக்க போகிறேன். ஆனால் ஒன்றும் தெரிய மாட்டேது கண்ணுக்கு, ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் காமிக்கலாம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பவரை போட்டு அவனே பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணி பண்ணுறேன். ஸோ கைஸ் பல மணி நேரங்கள் ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8.1 மில்லியன்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.1 பில்லியன் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 7 பில்லியன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இந்த ஒரு சண்டைங்கிறது பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனை வந்து முடிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நோவாத காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னொரு 800 மில்லியன் தான் இருக்குது. ஸோ மில்லியனு கொண்டு வந்துட்டேன் கைஸ். ஸோ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி நானே பார்த்தீங்கன்னா கலைச்சிட்டேன். ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிங்காக இருக்குதுங்க, என்ன தான் நடந்துட்டுருக்குன்னு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. நினைக்கிறேன் செத்துருப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு நம்ம கிரிஃபனுக்கு அப்படி எடுத்துக்கிதான் தெரியல, சோலோக்கு போனாலும் தெரியும் அதோட உண்மையான ஆக்சுவல் டேமேஜ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இன்னொரு 400 மில்லியன் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஸோ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனையும் நம்ம வந்து போட்டு தள்ளி நம்ம வந்து ஃபைனலி வின் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து அவன் பைக்கான் கூட வேறு சண்டை போடணும், இல்லை இதில் சண்டை போடாமல் நம்ம சோலோவில் காமிச்சிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா, டைம் இருந்தால் வேணால் பைக்கான் கூட நம்ம வந்து சண்டை போடலாம். ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த நோவா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சாக போகிறான். இன்னொரு கரெக்டாக 180 மில்லியன் தான் இருக்குது. எனக்கே சந்தோஷமாக இருக்குது இவன் போட்டு தள்ளுறதுல எவ்வளோ நேரம் போடாது இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது வரைக்கும் எவன் கூடயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்வர் பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ ஃபைட் பண்ணதே கிடையாது, இவன் கூட தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கு ஸ்டெமினாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக்காக போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா.
ஸோ எஸ் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபைனலி இந்த டைம் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டோ. ஓகேங்களா, வேறு லெவலில் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபைட்டு. ஓவேகாட் ஓவேகாட் ஒரே சைன் வெளியே போய்க்கிறேன். இங்கே பாருங்கள் எல்லா இடமும் பவரை போட்டு தாக்கியிருக்கேன். எனக்கு வேறு பங்கமாக டேமேஜ் இருந்துகிட்ருக்கு, இடமே தெரியுதா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டோம். ஸோ இவனை போட்டு தள்ளதுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒன்றுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போதைக்கு இவனுக்கு வந்து கிரிஃபனுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்ன கிடச்சிருக்குது என்ன கிடச்சிருக்குது ஒன்றுமே கிடைக்கலீங்க பெருசாக. ஆஹா இந்த ப்ளூ பிரிண்ட் எதை கிடச்சிருக்கா, அது இவனை கில் பண்ணது கிடையாது. ஸோ ஓகே எனக்கு தெரிஞ்சு இவனை கில் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மை காட் ஓகே. ஸோ கைஸ் ஒரே ஒரு நோவா கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நோவாவை கில் பண்ணதுக்கு, வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இல்லை. சரி ஓகே அதை நம்ம அப்புறமா சோலோவில் கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பைக்கான பார்த்தீங்கன்னா சண்டை போட இறக்கி விட்டலாம்னு நினைக்கிறேன் ஃபைனல் பாஸ். ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து இறக்கி விட ரெடி ஆயிடுவோமா. ஸோ இங்கே வச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃபைட்டையும் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் நினைக்கிறேன். இப்போது நானுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். ஸோ நம்ம கிரிஃபனும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்மளோட கடைசி ப்ரைமல் ஃபியர் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஓகே இறக்கி விட்டாச்சு, வந்துட்டுருக்கானா வந்துட்டுருக்காக்க அவங்க பாருங்க அவனுக்கு 15 பில்லியனுங்க ஹெல்த். இது வரைக்கும் நம்ம சண்டை போட்டதுலேயே பார்த்தீங்கன்னா அதிக ஹெல்த் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா இவன் தான் ஓகேங்களா. ஸோ 15 பில்லியன் ஓகேவா, ஓ மை காட். சரி ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னையுமே. ஸோ அவனுக்கும் நான் வந்து பவரை போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனை ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நோவா அளவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு தோணுது. ஸோ ஆர்டரா போட்டாங்க போட்டாங்க மின்னலாக போட்டாங்க. ஓகே 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 இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் இவனுக்கு பண்ணுற டேமேஜ் ஏன் லட்சக்கணக்கில் இல்லாமல் 50,000 கூட இல்லாமல் 2,000 இருக்குன்னு தெரியல. ஒருவேளை என் கிரிஃபன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி தாங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பரவாயில்ல கைஸ் இவனை கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே அவருக்கு 13 லட்சமாக பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ இதுவே நம்ம நோவா கூட சண்டை போடும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாகல. ஓகேங்களா, ஸோ ஓகே என்ன அசையாமன்ட்டு இருக்கிறேன். ஏழே இழலாச்சு உனக்கு ஏக இடவோ ஆயிடுச்சு இந்த பயபலைக்கு அசையாமன்ட்டு இருக்காங்க திருப்பி அடிக்காமல். ஏதோ பக் ஆயிடுச்சா இல்லை என்னாச்சுன்னு தெரியலையே. அடியில் அடித்தாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி ஓகே பரவாயில்ல வாங்க, அவன் அடிக்கிற மாதிரி தெரியல. ஸ்பெஷலாக நம்மளே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஃபைனலி இவனை ஈஸியாகவே எனக்கு தெரிஞ்சு அப்போ இப்போதைக்கு நான் முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஏன் அடிக்க மாட்டேங்கிறான், அடித்தாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சண்டை பார்க்குறதுக்கு. இந்த பயபலை சுற்றி முற்றி என்னை வேடிக்கை பார்க்குறனே தவிர அடிக்க மாட்டேங்கிறானே, ஏன்டா மண்டையா இப்படி பண்ணுற மொக்க பண்ணிட்டானே கடைசியில் இவன் தான். ஓகே ஓகே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னாச்சுன்னு தெரியல, அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பக் ஆயிடுச்சு போல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா உன் வந்து இப்போ ஊதி தள்ளிட வேண்டியதாக. ஓகேங்களா, 15 பில்லியன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி 4 பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பயபலையும் போட்டு தள்ளிட்டு நம்ம சர்வரை பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஒன்றும் எட்டர்னல் கூட எட்டர்னல் பாஸ் எது கூடயும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணலை. ஆல்ரெடி கொஞ்சம் பாஸ் ஃபைட் முடிச்சிட்டோம், மெயின் பாஸ் ஃபைட் எதுவுமே பண்ணலை. அதுக்கான ரீசன் இன்னும் டைம் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா முடிய போகுது. சர்வர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக போகுது. நம்மளாடி சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் சர்வர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வராது. மேபி நம்ம சோலோவில் பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் ஃபியர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டர்னல் மார்க் கூட ஆரம்பிக்கல. ஓகேங்களா, ஏங்க நம்மள மாதிரி கிரிஃபனை சம்மன் பண்ணி விட்ருக்காங்க தெரியுது உங்களுக்கு. ஆஹா என் ஸ்டெமினா வேறு முடிஞ்சிச்சா. ஸோ கைஸ் கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. பட் நம்மள மாதிரியே இன்னொரு கிரிஃபன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து காமிக்கிற. ஓகேங்களா, ஓவையாடு கன்யூஸ்டாக விழுந்துட்டுருக்குது. அவனை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஈஸியாக கம்மி பண்ணிருந்தேன். கடைசியில் 18,000-18,000 பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டுருக்கிறான். என்னால் அடிக்கக்கூட முடிய மாட்டேங்குது. திருப்பி என்னடா அட்டாக் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டெமினா முடிஞ்சு போச்சுங்க, அதாங்க இன்னும் கடுப்பாக இருக்குது. டே எனக்கு கொஞ்சம் பார்க்க விடுங்கடா கிளியராக, என்ன நடந்துட்டுருக்குதுனே தெரியலைங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கசா அம்சான் இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே அடிச்சு பறக்க விட்டான், இது நல்லதான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஓஹோ இல்லை இல்லை இங்கே தான் கைஸ் இருக்கிறான். கொஞ்சம் பக்கத்தில் போக முடிச்சுனா வைங்களேன் அப்படியே ஊதிடலான்னு பார்க்குறேன். பட் ஸ்டெமினாவும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. கொஞ்சம் தள்ளி போயிட்டு எல்லாமே ஏற்றி அதுக்கப்புறம் கூட வரலாம். ஓகேங்களா, என்ன அசையாமட்டுருக்கிறான். ஸோ கைஸ் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னா இவனே அசையாமட்டுருப்பான் நினைக்கிறேன். கொஞ்சம் பங்கமான அட்டாக் போட்டு பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் அவனுக்கு வந்து ஹெல்த் இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக்கான் ரிவெஞ்சரியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு தள்ளிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரைமல் ஃபியரில் இருக்கிற எல்லா பாஸ் ஃபைட்டையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் செஞ்சாச்சு. ஏகைக்கு பாருங்க பீக்கான ஓவரால் கிரிஃபனோட இன்னொரு வைல்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது அவன் தான் பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணி விட்டுருப்பான் நினைக்கிறேன். நம்மளோட டைனாவோ பாரியை பார்த்தீங்கன்னா சம்மன் பண்ணி விட்டுருக்கான். சேம் நான் யூஸ் பண்ணுற அதே லெவல் தான் அதே ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவன் வந்து போட்டு தெரியல. ஓகேங்களா, ஸோ நான் நினச்சேன் இவன் வந்து சம்மன் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சம்மன் பண்ணி விட்டுருக்கான். இப்போதைய இந்த பைப்பில் நம்ம வந்து கில் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி கிரிஃபன் எக்கச்சக்கமாக க்ளோன் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம இந்த எல்லா ஃபைட்டையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவனை டைம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து போட்டு தெளிச்சு. ஓகேங்களா,
ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமல் ஃபியரோட எல்லா பாஸ் வீடியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சோலோவில் இதே மாதிரி சீக்கிரம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நம்ம சோலோவில் பார்த்தீங்கன்னா வேறு மோட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் சர்வர் பார்த்தீங்கன்னா கிடையாது, மேபி சர்வருக்கு பதில் வேறு ஏதாவது கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஏதோ டார்ச் கிடச்சிருக்குதுங்க, நோவா கில் பண்ணால் நோவா மாதிரி ஏதோ கன் கொடுத்தாங்க. ஸோ இப்போதைக்கு இவனை கில் பண்ணதுக்கு ஏதோ டார்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆனால் அந்த ஒரு கன்னுக்கு என்ன புல்லட்டுன்னு தெரியல, தெரிஞ்சால் கூட அந்த கன்னு யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ பரவாயில்ல, அதை நம்ம அப்புறமா சோலோவில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்வரோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாச சர்வர் கிடையாது, கைலாச சர்வர்லேருந்து எந்த ஒரு வீடியோ வரப்போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம சோலோவில் தான் பார்த்தீங்கன்னா ஆறு ப்ளே பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஒரே டைமில் ரெண்டு மாட் ப்ளே பண்ண முடியுமே தெரியல. ஸோ முடிஞ்ச அப்படின்னா ரெண்டு மாட் கூட ப்ளே பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா நம்ம ஒரு மாடை முடிச்சு இன்னொரு மாடை கூட ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா. டக்கு நமக்கு டக்குன்னு நம்ம வந்து போக ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா சர்வரோட கடைசி வீடியோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நிறைய பாஸ் ஃபைட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எட்டர்னல் மாடோட பாஸ் ஃபைட் எல்லாம் பண்ண முடியல, அதுக்கான டைம் இல்லை. ஸோ நம்ம எப்படியோ பார்த்தீங்க அப்படின்னா பிரைமல் ஃபியரோட பாஸ் ஃபைட் எல்லாமே பார்த்தீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வேற லெவலில் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் சோலோ மட்டும்தான், சோலோவில் மட்டும்தான் இதுக்கப்புறம் ஆறுக்கு வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்கூடிய சேர்ந்து ப்ளே பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் சர்வர் கிடையாது ஓகேங்களா, சர்வரோட ரேட் அதிகப்படுத்தினால பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா சர்வர் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஓகே ஃபைனலி இன்னைக்கு வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ டடாபாய் சத்தன ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.